குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 24/5/2024 திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:52. திதி இன்றிரவு 7:50 வரை பிரதமை பின்பு துவிதிய நட்சத்திரம் இன்று காலை 10:39 வரை அனுஷம் பின்பு கேட்டை நாம யோகம் இன்று காலை 11:35 வரை சிவம் பின்பு சித்தம் கரணம் இரவு 7:50 வரை கௌளவ கரணம் பின்பு தைத்துல கரணம் அமிர்தாதி யோகம் இன்று காலை 10:39 வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் நல்ல நேரம் காலை 9:30 to 10:30 வரை மாலை அதாவது பிற்பகல் 2:00 to 3:00 வரை ராகு காலம் காலை 10:30 to 12:00 வரை யமகண்டம் 3:00 to 4:30 வரை குளிகை காலை 7:30 to 9:00 வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை மாலை 6:30 to 7:30 வரை வாரசூல மேற்கு பரிகார வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் அசுனி பரணி நட்சத்திரத்துக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கு. இப்ப நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைய தினம் சகோதரர்களுடைய ஒரு தினம், அதாவது சகோதரர்கள் தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைய தினம். எல்லோரும் சகோதரர்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம். கடவுளர்கள் டிவியில இருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் அத்தனை சகோதரர்களுக்கும் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். சரி, இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனா நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் அம்பிகை வழிபாடு, அதை தொடர்ந்து மகாலட்சுமி வழிபாடு நம்ம செய்வோம். இன்றைய தினம் கொண்டு செல்லக்கூடிய பொருள் 5 லவங்கம் 5 ஏலக்காய், இது ரெண்டும் வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு ஒரு பரிகாரம். என்ன பரிகாரம் அப்படின்னா, சக்கரத்தாழ்வார் எல்லாருக்கும் தெரியும். இந்த சக்கரத்தாழ்வாரை எதற்காக வணங்குகிறோம் அப்படின்னா, ஏவல் பில்லி சூனியம் அதே போல தொழில் வழக்கு, அதாவது நிறைய பேருக்கு வழக்குகள் இருக்கும், அந்த வழக்கு சாதகமாகுதல். இப்போ நிறைய பேருக்கு தொழில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், அவர்களுக்கும் இந்த சக்கரத்தாழ்வார் வழிபாடு சிறப்பை தரும். எப்படி வழிபாடு செய்வது? நெய்தீபம் ஏற்றி, அதாவது நெய்தீபம் ஏற்றி 12 முறை சுத்தி வரணும். 48 நாட்கள். இது 1 செவ்வாய்க்கிழமைகள் செய்தால் மிக சிறப்பு. எல்லாம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையை விட செவ்வாய்க்கிழமை என்றது நரசிம்மருக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். அதனால நெய்தீபம் ஏற்றி வழிபட கொடுத்த கடனும் வசூலாகும். அதாவது 12 முறை சுற்றி வரணும், நெய்தீபம் ஏற்றிட்டு 12 முறை சுற்றி வந்து இது 48 நாட்கள் தொடர்ந்து செய்யணும். ஒரு நாள் செஞ்சுட்டு வரலாம் கேட்கக்கூடாது, மனம் ஒத்து செய்யணும். ஒரே ஒரு நாள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது நடக்கல அது நடக்கல அப்படின்றதெல்லாம் கேட்கக்கூடாது, சரிங்களா? அதாவது எந்த ஒரு செயலும் செய்தாலும் அந்த செயல் நம்பிக்கையோடு செய்யணும். எந்த ஒரு வழிபாடு செய்யணும் நம்பிக்கையோடு செய்யணும். இப்போது கோச்சாரத்தை பார்க்கலாம். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன் சுக்கரன் குரு பகவான், மிதுனத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், விருஷிகத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் அங்காரக பகவானும் ராகு பகவானும், மேஷத்தில் புத பகவான். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, அரசு தொடர்பான ஒரு செயல்பாட்டில் நிறைய காலதாமதம் ஏற்படும். ஏன்னா சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க, குடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க, வீட்டில் இருக்கிறவங்க விட்டு கொடுத்து செல்லுங்கள், உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, ஓரளவுக்கு நன்மையை செய்யும். உயர் அதிகாரிகளுக்கு அளவோடு இன்னைக்கு பேசுறதோ பழகிறதோ இருந்தால் சிறப்பாக இருக்கும். மனசுல ஒரு புதுவிதமான தேடல்லாம் ஏற்படும்.
கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும். இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரத்துக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்தால் நன்மை நடக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை, கிழக்கு திசை, அதிர்ஷ்டின் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள், பாராட்டுகள் கிடைக்கும். பரணி நட்சத்திரம் ஒரு விதமான தேடல்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும். இருந்தாலும் கவனமா அந்த பயணத்தை செய்யணும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்தில் விரயங்கள் ஏற்படும் சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். மறைமுகமான சில தடைகளால் கால தாமதம் ஏற்படும். சில பேருக்கு சுப நிகழ்ச்சிகள் பேசுவது, அதாவது திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெறும், திருமணங்களும் கைகூடும். உத்தியோகத்துல வேலையில நிறைய பொறுப்புகளும் அலைச்சல்களும் ஏற்படும். உயர்கல்வி குறித்த செயல்பாட்டுல பொறுமையோடு எதையும் நிதானத்தோடு செய்யுங்க, நிச்சயமாக அது கைகூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மனதில் ஒரு வித்தியாசமான கற்பனைகள் மேம்படும். பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் விவேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு செய்யுங்கள், எல்லா விதத்திலும் உங்களுக்கு சிறப்பை தரும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் எட்டாமின் அல்ச நிறம் நீல நிறத்தை பயன்படுது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கால தாமதம் இன்னைக்கு ஒரு சில விஷயத்தில் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர் பொறுமை காக்கவும். மிருகசீரிஷ நட்சத்திரம் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, தடைப்பட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீங்க. ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். சிந்தனைகள்ல தெளிவு ஏற்படும். எதிர்பாலின மக்களால் அனுகூலம் ஏற்படும். சுபகாரிய முயற்சியில வெற்றி கிடைக்கும். சொந்த பந்தங்கள் வழியில மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். தன வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். இன்றைய நாள் வரவு நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டன் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் பிரச்சனைகள்லாம் விலகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில ஒரு சாதகமான சூழல் அமையும். திறமைகளை வெளிப்படுத்துங்க, நல்ல வாய்ப்பு கிடைக்கும். சகோதரர்களினுடைய எண்ணங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். மறைமுகமாக இருந்து வந்த தடைகளெல்லாம் விலக்கி இன்னைக்கு வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். அதிர்ஷ்ட வடகு திசை, அதிர்ஷ்டன் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் ஏற்படும். பூசம் நட்சத்திரம் புதிய வாய்ப்புகள் கிடைக்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களுடன் இன்றைய தினம் ஒரு பயணம் செல்லக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். ஆன்மீக பயணமாக இருக்கலாம், வெளியூர் பயணங்களாக கூட இருக்கலாம். இன்றைய தினம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பொருள் சேர்க்கை இது குறித்த எண்ணங்கள் மேம்படும். கணவன் மனையுடைய புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்கணும். அதே போல பேச்சில ஒரு அனுபவ அறிவு வெளிப்படக்கூடிய ஒரு நாள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். பிள்ளைகளுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய தெற்கு திசை, அதிசயின் ஆறாமின் அதிர்ஷ நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் அனுகூலமாக இருக்கும். பூரம் நட்சத்திரம் ஆதாயம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்கள் இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகும். வீடு மாற்றம் குறித்த எண்ணங்கள் மேம்படும். மாணவர்களுக்கு படிப்பில ஈடுபாடு உண்டாகும். பயணத்தில் மித வேகம் நல்லது, அதாவது வேகத்தை கட்டுப்படுத்தி மெதுவாக செல்வது மிகவும் அனுகூலமாக இருக்கும். சமூக பணிகளில் தற்பெருமையான பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படும். உறவினர்கள் வழியில ஆதாயம் கிடைக்கும். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த ஒரு நாளாகும். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு.
இன்றைய நாள் தன வரவும் சிறப்பாக இருக்கும். அதிசைசை வடக்கு திசை அதிசயம் நான்காம் அசுநேரம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மையெல்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சில கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சகோதரர்களால் அலைச்சல்கள் ஏற்படும், மனதில் இருந்து வந்த எண்ணங்களை செயல் வடிவில் மாற்றக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தில் விட்டு கொடுத்தல், புரிதல் இருக்கணும். பிள்ளைகளால விரைய செலவுகள் ஏற்படும். புதிய ஒப்பந்தம் சாதகமாக இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. விளையாட்டு சார்ந்த துறையில புதிய அனுபவம் ஏற்படும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசைசை கிழக்கு திசை அதிசயன் மூன்றாம் அச நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும், அதுல ஒரு அலைச்சல்களும் இருக்கும். அதே போல சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், அதே மாதிரி வேலையில ஒரு மாற்றங்கள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்கார புதிய அனுபவம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தெளிவான முடிவெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் ஏற்படும். தொழில புதிய ஒரு யுக்திகளை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைவீங்க. குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உயர்நிலை கல்வியில் சாதகமான சூழல்லாம் அமையும். எதிர்பாராத சில தன வரவுகள் மூலம் மேன்மை ஏற்படும். அடமான பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்றைய தினம் அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. குரு பகவான் உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கார். எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படும். இந்த நன்மை காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை அதிசயின் நான்காம் அதிர்ஷ்ட இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையோடு இன்னைக்கு செய்வது மிகவும் நல்லது. சுப விரயங்கள் இன்றைய தினம் ஆகும். மனதில் ஒரு புதிய ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் ஏற்படும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீங்க. அலுவலக பணிகளில் மற்றவரை எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது. சகோதரர்கள் பற்றிய கவலை அதிகரிக்கும். வியாபாரத்தில் நல்ல இடம் மாற்றம் ஏற்படும். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை அதிசயன் ஐந்தாம் அதிசயம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இருக்கும். போராடும் நட்சத்திரக்க புரிதல் ஏற்படும். உத்திராடும் நட்சத்திரக்கார இடமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, தந்தை வழி உறவினர்களால் அலைச்சலும் அனுகூலமும் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லுங்கள். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். வழக்கு சார்ந்த செயல்பாட்டில் பொறுமை தேவை. ஜெயிப்பது நிச்சயம். தான தர்மம் தொடர்பான விஷயத்துல ஈடுபாடு ஏற்படும். சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரத்தின் நல்ல லாபங்களையும் ஈட்டலாம். அதே சமயத்துல நல்ல ஒரு சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் நடக்கும். குடியுரிமை பிரச்சனைகளால் விரையும் உண்டாகக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. ஆனால் அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இன்றைய நாள் புகழ் கீர்த்தி நிறைந்த நாள், லாபங்கள் நிறைந்த ஒரு நாள். அதிசைசை கிழக்கு திசை அதிசயன் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிநீல நிறத்தை பயன்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டாகும். இன்னைக்கு திருவோணம் நட்சத்திரம் பொறுமை தேவை. அழிட்டம் நட்சத்திர விரயங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சேமிப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் அதிகரிக்கும். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். செயல்பாட்டில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். எதிர்பாலின மக்களால் அனுகூலம் உண்டாகும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும். அதே மாதிரி காணாமல் போன சில பொருட்கள் கிடைக்கும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் ஏற்படும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசைசை மேற்கு திசை அதிசயம் எட்டாம் அதிசயம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சி இன்னைக்கு உங்களுக்கு திருவினையாக்கும். சதயம் நட்சத்திரக்கார பிரச்சனைகள் எல்லாம் விலகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மனப்பக்குவம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே,
நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கடன் சார்ந்த கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வரும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உடன் இருப்பது பற்றிய புரிதல் அதிகரிக்கும். வீடு பராமரிப்பு தொடர்பான பணிகள்லாம் நிறைவேறும். சட்டம் சார்ந்த சில நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். சில பேருக்கு மருத்துவ துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும். இன்றைய நாள் ஜெயம் நிறைந்த நாள். பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையும் உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. அதிசய திசை தெற்கு திசை, அதிசயின் ஏழாமின் அதிசயம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்பட, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.